பேனல் லாஸ்ட் டூ எபிசோடா வந்து தம்பி பயங்கரமா எனக்கு கிழிச்சு கழுவி ஊத்திட்டான். ஸோ நெக்ஸ்ட் என்ன எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி எல்லாருக்கும் வந்து சிப்ளிங்ஸை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன பத்தி அவன் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், நான் அவனை பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு பார்ப்போம். நிறைய க்வெஸ்சன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம், கரெக்டா சொல்லுவியா? சொல்லிடுவேன். இவனை நம்பவே முடியாத லாஸ்ட் மினிட்ல பயங்கரமா காலா வாரிடுறான். ஸோ ஓரளவுக்கு எனக்கு அவனை பத்தி தெரியும், அவனுக்கு என்னென்ன பிடிச்சது எல்லாமே தெரியும். பட் பிடிக்காதது ஒரு சில சீக்ரெட்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கான். சரி பார்ப்போம் எந்த அளவுக்கு அவன் என்னை பத்தி கரெக்டா சொல்றான், நான் அவனை பத்தி கரெக்டா சொல்றேன். லெட்ஸ் கோ டு தி எபிசோட். போடா போடி போடா போடி போடா போடி. ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. அவங்க வந்துட்டு இப்போ எந்த ஹேபிட் இல்லை, சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் திடீர்னு அரிசிலாம் எடுத்து திருடி தின்னுடுவாங்க. எப்படின்னா திடீர்னு கிச்சன் போவாங்க யாருமே இல்லாத நேரத்தில், அரிசி ட்ரம்லேருந்து எடுத்து அப்படியே சாப்பிட்றது, அதெல்லாம் வீட்டில் மாட்டி விட்டுருக்கேன். அது அந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மாட்டி இப்போ நிப்பாட்டிட்டாங்க. கரெக்ட் தான். அரிசி நான் உன்னை பற்றி சொல்லணுன்னா என்ன, பம்பர கட்ட மண்டையா நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஊர் சுற்றிட்டே வருவான். இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கான், ஆனால் இப்பயும் வந்து திட்டத்தனமாக போகிறானான்னு எனக்கு தெரியல. போகிறதே ஊர் சுற்றுறதுக்கு தான். அதுதான்டா, லேட்டாக போயிட்டு வரல, அது எனக்கு பிடிக்காதுல்ல, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணணும். அதுதான் எனக்கு பசிக்குது, நான் கரெக்டா கெஸ் பண்ணி ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிடுறேன். கோவமா இருந்தாலே கண்டுபிடிச்சிருவேன், திருட்டுத்தனம் ஏதா பண்ணா கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். அது இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில வாட்டிலாம் ஃப்ரெண்ட்ஸோட போறேன் இல்லை எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு படத்துக்கு போய் மாட்டிக்குவாங்க. அப்புறம் வந்து பார்த்தா அவங்க அவங்களோட ஃபோனில் இல்லை பின்னாடி கேஸ்க்கு பின்னாடி வந்து டிக்கெட் இருக்கும், மறைச்சு வச்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. கடவுளே, நானும் அதே மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன தெரியுமா, வீட்டுல அம்மா அப்பா திட்டினா நீ என்ன பண்ணுவ, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும், கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும், அதை வச்சு ஓகே ஏதோ சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இட்லி வருவாங்க சொல்லு. அவன் வந்து ஆல் டைம் பிரியாணி தான், நான்வெஜ் தான், பிரியாணி இல்ல வந்து கிரில் சிக்கன் ஏதாவது வாங்கி சாப்பிடுவான். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எனக்கு வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கணும். ஹில் ஸ்டேஷன்லயா? ஆல்ரெடி ஸ்னீஸ் பண்ணிட்டே இருக்கேன், ஹில் ஸ்டேஷன்ல இருந்தா தும்பிட்டே இருப்பேன். இல்லனா அட்லீஸ்ட் ஒரு கிரீனரி ஃபுல்லா சுத்தி அந்த மாதிரி. எனக்கு அப்படி எனக்கு அதான் பிடிக்கும், நேச்சுரல் டேஸ்ட். பிடிக்காது. ஸோ அப்புறம் வந்து ரொம்ப கச்ச கச்ச கச்சான்னு கும்பலாம் இருக்கக்கூடாது, அவன் ஃப்ரெண்ட்ஸோட அவன் இருக்கணும், அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் போயிடணும், அப்புறம் அவன் தனியாக இருக்கணும். தனியாக இருக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. பாப்பாவுக்கு வந்து பிடிச்சது வந்து நிறைய ஷூஸ் தான், அதனால எங்கே போனாலும் அவனோட சைஸ் பார்த்துட்டு நான் ஷூஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். என் அக்கா எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ்ஸு பைத்தியம், எப்போ போனாலும் ட்ரெஸ்ஸு தான் வாங்குவேன். ஸோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவேன்.
ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். ட்ரையல் ரூமுக்கு போனால் நான் வந்து 10 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனேன்னா 5-10 மினிட்ஸ் வந்து 10 ட்ரெஸ்ஸும் போட்டு எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஆனால் இதான் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போவான். ஒரு மணி நேரம் அது உள்ளே என்ன தான் பண்ணுவோன்னா நான் வந்து ட்ரையல் ரூமுக்கு வெளியவே நீங்கள் என்னடா பண்ணுற வாடா வாடா. அப்புறம் அப்படியே கீழே பார்த்தேன், கீழே வந்து ஷேடோ இருந்தது. என்னமா பண்ணுறான்னு பார்த்தா உள்ளே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். எவனாவது ட்ரையல் ரூமில் டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? இந்த வேலையெல்லாம் பண்ணுவான். அப்புறம் ஷேடோ வச்சு தான் நான் அன்னைக்கு கண்டுபிடிச்சேன். நீ ஏன் வந்து மென்ஸ் ட்ரையல் ரூமுக்குள்ள வந்த? நான் ட்ரையல் ரூமுக்குள்ள வரணும் நீ தானே சொன்ன, கீழே ஷேடோ பார்த்தேன். மென்ஸ் ட்ரையல் ரூம்ல ஏ அதுல இவ்ளோ கேப் இருக்கும்ல, அதுல பார்த்த உடனே ஷேடோ டான்ஸ் ஆடுற மாதிரி தெரிஞ்சது. வர கூடாது. டேய் நான் உள்ள வரலடா. அப்போ அப்பலாம் வர கூடாது. சரி ஓகே ஓகே. சிங்கப்படுத்துறதே வேணாம். சரி நெக்ஸ்ட் குவெஸ்டன் போலாம். நான் வந்து இவனுக்கு பொண்ணு பார்த்தேன்னா இவன் நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால நல்லா குட்டியான பொண்ணு. அப்புறம் வந்து குண்டா, இவன் வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கணும், அவனுக்கு வந்து ஸ்லிம்மாக இருக்கணும். அவனோட வைஃப் வந்து குண்டாக இருந்தாலும் எப்படியாவது ஒல்லி ஆக்கணும்னு, அதனால நல்ல குண்டான பொண்ணு கருப்பா அப்படி. என் அக்காக்கு அப்படியே அவளுக்கு ஆப்போசிட்டா நல்லா ஹைட்டா. ஹைட்டா இருந்தா என்ன, நல்லா தானே இருக்கும். அழகா தோல்ல சாஞ்சி செம்ம ஹைட்டா நல்லா பணம் வர மாதிரி. இவ இடுப்பு கிட்டதான் வரணும். அந்த மாதிரி தம்பி தான் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும், ரொம்ப கிளீனாக இருக்கணும் அப்படின்னு அவன் தான் வந்து வீடெல்லாம் பயங்கரமாக க்ளீன் பண்ணுவான். நான் கொஞ்சம் சோம்பேறி, அதனால நான் அந்த அளவுக்குலாம் நான் பண்ண மாட்டேன். சுத்தமாக க்ளீன் கிளென்லினஸே இருக்காது. ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ரிமூவ் பண்ணிட்டு போட்ட இடத்துல தான் இருக்கும். எடுத்து கூட வைக்க மாட்டா, வாஷிங் கூட போட மாட்டா. அவ்வளோ நான் ட்ரெஸ்ஸாவது வாஷ் பண்ணுறது இல்லைடா. ஆனால் நீ உன்னையே வாஷ் பண்ணுறதில்ல, அதை மென்ஷன் பண்ணுடா. அது மென்ஷன் பண்ண ஜென்ரல் அது அது அப்படி தான். குளிக்காமே இருப்பேன், நான் குளிக்காமே இருப்பேன். டேலண்ட் வந்து டக்குன்னு வந்து ஒரு விஷயம் வந்து டக்குன்னு பிடிச்சிப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு திங் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே யூடியூப் எடுப்பான், அதில் சர்ச் பண்ணுவான், உடனே வந்து அவனே அதை வந்து சால்வ் பண்ணுவான். படிக்கிற விஷயத்துலையும் அதே மாதிரி தான், ரொம்ப ஷார்ட் டைம் தான் படிப்பான், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவான். அவன் நல்லா டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவான். என் தம்பி என்னை பற்றி ப்ரௌடாக சொல்கிறான். வேற வேற அடுத்து பைத்தியம் நைட் எல்லாம் வந்து 3:00 வரைக்கும் நடக்கும் மேட்ச். லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து அந்த அவங்க கிரவுண்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போற வரைக்கும் அந்த ஃபுல் ஸ்போர்ட்டை உட்காந்து பார்க்காம வரவே மாட்டான். ஏ கோல் அப்படின்னு திடீர்னு நைட்ல எல்லாம் கத்துவான். நாங்க வெளியே வந்து பார்த்தா கோல் அடிச்சிட்டான். அவளுக்கு ஸ்போர்ட்ஸே சுத்தமா பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் போன்ல டிக்டாக் தவிர வேற எதுவுமே பார்க்க மாட்டான். அதனால தாண்டா பேன் பண்ணிட்டாங்க. விளையாடுவேன் அப்புறம் வந்து இந்த மாதிரி பல பல விஷயங்கள்லாம் நான் வந்து நிறைய பண்ணுவேன். அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எதுவுமே ஸ்போர்ட்டே கிடையாது. அது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட். எனக்கு வந்து ஏதாவது கேம்ல வந்து தோத்துட்டேன்னா நான் அழ ஆரம்பிச்சிருவேன். அதுக்காகவே வந்து செஸ் கூட விளையாடினாலும் நான் அவ தோக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கழிச்சு போட்டு காயினை கழிச்சு போட்டு ஓடிவான். முடியா முடியா முடியாது, நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன் எல்லா கூட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். என்னால போட்டுவா துண்டு மண்ணியோ இப்ப 12 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2